டுபாக்கூரோடு சேர்ந்தால் அவர் சேர்பவரும் டுபாக்கூர் ஆகிவிடுவார் என்பதற்கான ஆதாரம் வேண்டுவோர் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் தந்திரா போதி பிரவேஷ். சென்னையைச் சேர்ந்த பார்வதி என்பவர் ஜென் வகுப்புக்காக 5000 ரூபாய் பணம் எங்களிடம் செலுத்தியுள்ளதாகவும், ஆனால் ஜென் வகுப்பு குறித்து எந்த அறிவிப்பும் வெளிவராத காரணத்தால் அவர் பணத்தை திருப்பித் தரும்படி அவர் கோரியதாகவும், ஆனால் அவர் பணத்தை அவருக்கு திருப்பித் தர நாங்கள் மறுப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். அது சார்பாக நான் அளிக்கின்ற தன்னிலை விளக்கமானது, சேர்க்கையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை எச்சரிக்கையாக வாழ உங்களுக்கு உதவும். ஆகவே இந்த உரையை முழுமையாக கேளுங்கள். தந்திரா மற்றும் ஜென் பயிலரங்களை நான் நடத்தி கொண்டிருப்பதை அனைவரும் அறிவீர்கள். அந்த வகுப்புகளுக்கு ஆட்களை திரட்டவும், பதிவு செய்வோரிடம் முன்பணம் வாங்கவும், வகுப்பன்று கட்டணத்தை வசூலிக்கவும், பங்கேற்போருக்கு உரிய தேநீர் மதிய உணவு போன்றவற்றை வழங்கவும், வேலூர் பாலிகா ஷாப் என்கிற புத்தகக் கடையின் உரிமையாளர் முத்துக்குமரன் என்பவரை நான் நியமித்திருந்தேன். 2018 இவர் நியமிக்கப்பட்டார். மேற்கண்ட பணிகளை செய்வதற்காக ஒரு நபருக்கு 1100 ரூபாய் வீதம் அவருக்கு நான் கமிஷன் கொடுத்து கொண்டிருந்தேன். அதாவது 50 பேரை திரட்டினால் 55,000 ரூபாயை கமிஷனாக கொடுப்பேன். நான் கொடுப்பேன் என்பதை விட அவருக்கான கமிஷனை எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கும் தொகையை வகுப்பு முடிந்த அடுத்த நாள் என் வங்கிக் கணக்கில் அவர் செலுத்துவார் என்பதுதான் உண்மை. மேற்கண்ட கணக்குகள் அனைத்தும் இப்போதும் எங்களிடம் உள்ளன. சில நாட்களில் பங்கேற்பாளர் எண்ணிக்கையை குறைவாக சொல்கிற மாதிரி தெரியும். எனினும் தேனெடுப்பவன் கையை நக்குவது இயல்பு என்பதால் நாங்கள் அதை கண்டுகொள்ள மாட்டோம். பண விவகாரங்களில் அவர் நேர்மையாகவே செயலாற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் 2024 ஜனவரியில் ஒரு டுபாக்கூர் தந்திரா மாஸ்டர் ஒருவர் போதி பிரவேசுக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி எனக்கும் ஆள் பிடித்து கொடு என்று முத்துக்குமரனை அணுகியிருக்கிறார். முதலில் இவர் மறுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த டுபாக்கூர் சதுரங்க வேட்டையை ஆடிவிட்டார். அதாவது போதி பிரவேசம் தருவதைப் போல் 2 மடங்கு அதிகமாக உனக்கு கமிஷன் தருகிறேன் என்று பணத்தாசை காட்டி, அதாவது ஒரு ஆள் பிடித்து கொடுத்தால் 2000 ரூபாய் தலைக்கு தருகிறேன் என்று சொல்லி மயக்கி அவருடைய டுபாக்கூர் தந்திரா வகுப்புக்கு ஆள் பிடிக்கும் புரோக்கராக முத்துக்குமரனை மாற்றிவிட்டார். டுபாக்கூருக்கு புரோக்கராக மாறிய முத்துக்குமரன் அவரை மாற்றி அந்த டுபாக்கூர் மாதிரியே செயல்பட ஆரம்பித்து விட்டார். அதாவது என் வகுப்புக்கு என்று விளம்பரம் செய்வார். ஆனால் என் வகுப்புக்கென்று வருவோரை, ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லை, டிமென்ஷியா என்கிற மறதி நோய் ஐயாவுக்கு வந்துவிட்டது, அதனால் இனிமேல் ஐயா எந்த வகுப்பும் எடுக்க மாட்டார், ஐயா அவுட் ஆஃப் டேட் ஆகிவிட்டார், ஐயாவுக்கு டென்டல் சர்ஜரி நடந்துள்ளது அதனால் அவரால் பேச முடியாது, அதனால் அவருக்கு பதிலாக இந்த டுபாக்கூர் வகுப்பு எடுக்கிறார் என்று சூழலுக்கேற்ப பொய்களை கூறி என் வகுப்புக்கு பதிவு செய்த ஆட்களை எல்லாம் அந்த டுபாக்கூர் வகுப்புக்கு அனுப்பி கொண்டிருந்திருக்கிறார். அதனால் செமினார் காலுக்கான வாடகை அளவுக்கு கூட என் வகுப்புக்கு ஆட்கள் வரவில்லை. ஏறக்குறைய 7 ஆண்டுகளுக்கு முன் நான் எதிர்கொண்டு நிலைமையது. ஆனால் கீழர் பாஸ்கர் என்னை அறிமுகப்படுத்திய பிறகு ஆட்கள் வராத நிலை ஏற்பட்டதே இல்லை. அதனால் இப்போது ஏன் திடீரென ஆட்கள் குறைந்து போனார்கள் என்பது குறித்து எனக்கு குழப்பமாக இருந்தது. அந்த டுபாக்கூர் மாஸ்டர் 2 மடங்காக தருகிற கமிஷனை வாங்குவதற்காக என் பெயரை பயன்படுத்தி திரட்டுகிற ஆட்களின் முக்கால்வாசி பேரை அந்த டுபாக்கூர் வகுப்புக்கும் என் ஏஜென்ட் அனுப்பி கொண்டிருக்கிறார் என்கிற தகவல் அப்போது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. அது முத்துக்குமரனுக்கு அனுபவமும் கெடுதல் நினைக்காமல் உரிய மரியாதையை வழங்கி ஆட்களை திரட்ட அவரை ஊக்குவித்து 7 ஆண்டு காலம் இணைந்து பணியாற்றிய ஒரிஜினல் தந்திரா யோகியான என்னை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பி அவர் திரட்டிய முக்கால்வாசி பேரை டுபாக்கூர் வகுப்புக்கும் கால்வாசி பேரை மட்டும் என் வகுப்புக்கும் அவர் அனுப்பி கொண்டிருந்திருக்கிறார். 2024 மார்ச் முதல் ஜூன் வரை எனக்கு இருந்த பணிச்சுமைகளால் முத்துக்குமரன் டுபாக்கூருக்கு புரோக்கராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நீருக்குள் விட்ட வாயு குமிழிகளாக வெளிப்பட்டே தீரும் என்பதைப் போல் எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும் என்கிற விதிப்படி பல அன்பர்கள் கொடுத்த தகவலால் என் ஏஜென்ட்டின் சூழ்ச்சி புரிந்தது. என் ஏஜென்ட் எனக்கு செய்தது தொழில் துரோகம். ஆகவே இதை அறிந்ததும் அவரை அழைத்து கண்டித்து விட்டு அவரிடமிருந்து முழுமையாக என்னை நான் விலக்கிக் கொண்டேன். மேலும் ஏமாந்த கதை நம் நினைவில் இருந்தால் நம் மனம்தான் வலிக்கும் என்பதால் எதையும் மறந்து விடுவது என் வழக்கம். அதனால் சாலையில் எதிர்கொள்ளும் ஒரு வழிப்போக்கரை மறப்பதைப் போல் இவரை பற்றி நான் ஆடியோடு மறந்தே போனேன். அதனால் என் ஜென் வகுப்புக்கென்று இவர் பணம் வசூலித்ததோ அதை திருப்பித் தரும்படி கோரினால் பணத்தை எனக்கு அனுப்பிவிட்டதாக சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதையும் நான் அறிந்திருக்கவில்லை. ஸ்ரீ பார்வதி அவர்கள் புகார் கொடுத்த பிறகுதான் 2024 செப்டம்பர் 6ஆம் தேதி மதியம் 12 மணிக்குத்தான் இதை நான் அறிந்து கொள்கிறேன்.
அப்போது ஸ்ரீ பார்வதி அவர்கள் சொன்ன ஆலோசனையின் பேரில் தான் கீழ்கண்ட அறிவிப்பை நான் இப்போது வெளியிடுகிறேன். நண்பர்களே, நான் நடத்துகிற தந்திரா மற்றும் ஜென் பயிலரங்களை நடத்த எந்த இடைத்தரகரும் இன்று முதல் இல்லை. போதி பப்ளிஷேஷன்கிற என் நிறுவனமே எல்லா வகுப்புகளையும் நடத்தும். ஆகவே இதுவரை எனக்காக என் பெயரில் விளம்பரம் செய்து மக்களை திரட்டிய வேலூர் பாலிகா ஷாப் முத்துக்குமரன் அவருடைய ஃபோன் நம்பர் 9840835845 என்கிற புரோக்கரோடு நீங்கள் இனிமேல் மேற்கொள்ளும் எந்த தொடர்புகளுக்கும் நான் பொறுப்பல்ல என்று தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இப்போது இவ்வாறு நான் தெரிவித்துக் கொண்டாலும் இதுவரை என் வகுப்புக்கென்று இவரிடம் பணம் செலுத்தி யாரும் ஏமாந்து போயிருந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டியதன் கடமை. ஆகவே அவர்களுக்கு உதவ நான் தயாராகவே இருக்கிறேன். ஆகவே போதி பிரவேஷ் வகுப்புக்கென்று யாரேனும் பணம் செலுத்தி ஏமாந்திருந்தால் உரிய ஆதாரங்களை 9087889087 எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். ஒரு வார காலத்துக்குள் உங்கள் பணத்தை 8% வட்டியுடன் உங்களுக்கு திருப்பித்தர நான் பொறுப்பேற்கிறேன். அதாவது உங்கள் பணத்தை எனக்கு அனுப்பிவிட்டதற்கான ஆதாரமாக சில பேங்க் பரிவர்த்தனைகள் ஸ்ரீன் ஸ்காட் நகல்களை முத்துக்குமரன் உங்களுக்கு அனுப்புவார். ஆனால் அவை பழையவை. உதாரணமாக பார்வதி அவர்களிடம் ஜென் வகுப்புக்கென்று வசூலித்த பணத்தை திருப்பி தரும்படி பார்வதி கேட்டபோது பணத்தை போதி பிரவேசம் நான் அனுப்பிவிட்டேன், இதோ ஆதாரம் என்று சில ஆவணங்களை முத்துக்குமரன் பார்வதிக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் அவை பொய்யானவை, அவை பழையவை. 2024 ஜூன் 15-16 தேதிகளில் சென்னையில் கோயம்பேடு சென்னை டீலர்ஸ் காலில் நடந்த தந்திரா வகுப்பின் வருவாயை என் வங்கி கணக்கில் சேர்த்தியதற்கான ஆதாரம் அது. ஆனால் அந்த ஆவணங்களை பார்வதியிடமிருந்து முன்மூலமாக பெற்ற பணத்தை எனக்கு அனுப்பியதற்கான ஆதாரம் என்று கூறி பார்வதிக்கு அனுப்பியுள்ளார். நீங்கள் இந்த ஸ்கிரீன்ஷாட்டின் அடிப்பகுதியில் 17-6-2024 என்கிற தேதி இருப்பதை கவனியுங்கள். வீடியோவின் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு பாருங்கள், நன்றாக தெரியும். ஜூன் 15-16 தந்திரா வகுப்புக்கான வரவு செலவு விவரம் இது என்பது தெரியும். இப்போது இரண்டாவதாக தெரிகிற ஸ்கிரீன்ஷாட்டின் மேலே பிப்ரவரி 10-11-2024 தேதி மற்றும் அவருக்கான கமிஷன் தொகை இருப்பதை கவனியுங்கள். பிப்ரவரி 10-11-2024 அன்று நடந்த ஜென் வகுப்புக்கான வரவு செலவு விவரம் இது. 2024 பிப்ரவரி 12 இதை அனுப்பியுள்ளார். 10-11 நடந்தது வகுப்பு, 12 அனுப்பியுள்ளார். அதாவது வகுப்பு முடிந்த அடுத்த நாள் தான் வகுப்புக்கான வரவு செலவை அவர் எப்போதுமே கொடுப்பார். வகுப்பு முடியும் முன் அவர் வசூலித்த முன் பணத்தை ஒருபோதும் என்னிடம் அவர் கொடுத்ததே இல்லை. துவக்கம் முதலே இதுதான் நடைமுறை, 7 ஆண்டுகளாக இதுதான் நடைமுறை. உண்மை நிலவரம் இவ்வாறு இருக்க நடந்து முடிந்த வகுப்புக்காக என் கணக்கில் பணம் செலுத்திய பழைய ரசீதுகளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜென் வகுப்பின் பெயரால், எப்போது நடக்க போகிற ஜென் வகுப்பின் பெயரால் இவர் இப்போது வசூலிக்கும் பணத்தை வகுப்பு நடக்கும் முன்பே என்னிடம் கொடுத்து விட்டதற்கான ஆதாரங்களாக அனுப்பியிருக்கிறார். மேலும் தன் பணத்தை அழுத்தி கேட்ட பார்வதி அவர்களை வார்த்தைகளால் அவமதித்திருக்கிறார். ஆகவே நண்பர்களே, போதி ஸ்கூல் எவரையும் ஏமாற்ற முயற்சிக்கவில்லை என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் இதுவரை என் வகுப்பின் பெயரால் நடந்துள்ள பண பரிவர்த்தனைகள் அனைத்துக்கும் நான் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதாவது 2024 செப்டம்பர் 9 வரை, நேற்றைக்கு முந்தைய தினம் வரை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஆகவே என் பெயரை பயன்படுத்தி பாலிகா ஷாப் உங்களிடமிருந்து பணம் வசூலித்து அதை கொடுக்க மறுத்தாலோ அல்லது பார்வதியை துன்புறுத்துவதோ வார்த்தைகளால் துன்புறுத்தினாலோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரே வாரத்தில் நீங்கள் செலுத்திய பணத்தை 8% வட்டியுடன் திரும்ப பெற நான் உதவுகிறேன். சிரமத்திற்கு மன்னியுங்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன். இவன் தந்திராயோகி போதி பிரவேஷ். மேற்கண்ட என் அறிவிப்பிலிருந்து டுபாக்கூரோடு சேர்ந்தால் நன்றாக இருக்கும் மனிதரும் டுபாக்கூராக ஆகிவிடுவார் என்கிற உளவியல் உண்மையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என் பயிலரங்க ஏற்பாட்டாளர் சேரவே கூடாத டுபாக்கூரோடு சேர்ந்து செயற்கை போலவை இப்போது ஆகிவிட்டார். அதனால்தான் வகுப்பெடுக்கிறோம் என்கிற பெயரில் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறீர்களா என்று திருமதி பார்வதி அவர்கள் என்னிடம் நேரடியாகவே கேட்கிறார். ஹலோ. ஹலோ, வணக்கம். நான் போதி பிரவேஷ்ங்க. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நான் பாத்தீங்களா, என் மெசேஜ் எல்லாம் பாத்தீங்களா? என்ன மெசேஜ்? உங்க தங்கைக்கு நான் சில மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அதான் அவங்க சொன்னாங்க, நம்பர் தான் நம்ம வாங்கியிருக்கேன். என்ன, நீங்க பணம் கட்டிருக்கீங்களா ஜென் கிளாஸ்க்காக? ஆமாயா, ஜென் கிளாஸுக்காக ஜூன் 16 பணம் கட்டினேன். அந்த ஜூன் 20 கடைசி வாரம் நடக்கும்னு சொன்னாரு.
அப்புறம் கடைசி அந்த முதல் நாள் கேட்டேன், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒண்ணு வரல, வெள்ளிக்கிழமை கேட்டப்ப சொன்னாரு உங்களுக்கு பல்லு ஆபரேஷன் பண்ணிருக்கு, நீங்க 10 நாளைக்கு பேசக்கூடாதனால கிளாஸ் நடக்காதுன்னு சொன்னாரு. அப்புறம் நான் ஜூலைல 2வது வாரம் ஜூலைல அதான் சொன்னாரு, இப்ப ஆகஸ்ட்லயும் அதான் சொன்னாரு. அப்புறம் தான் என்னுடைய ஃப்ரெண்டு நிசார் அகமதுன்னு உங்ககிட்ட வந்து ஜென் தந்திரா ரெண்டுமே படிச்சான். அவன் சொன்னா, நேத்து தான் சொன்னா, இந்த மாதிரி அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு மேம், நீங்க யார்கிட்ட பணம் கட்டினா அங்கக்குள்ள நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, யாரோ உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலைல அவங்க முத்துக்குமார் பேசினேன், முத்துக்குமார் வந்துட்டு நான் வந்து பணத்தை அங்க கொடுத்துட்டேன், வந்து நான் திருப்பி வாங்க முடியாது, நான் சம்பாரிச்சு உங்களுக்கு பணத்தை திருப்பி தர 5000 ரூபாய் அப்படின்னாரு. நான் நீங்க வந்து எனக்கு எப்ப சந்தேகம் வந்து, நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப், எப்பவுமே எந்த கிளாஸுக்கு பணம் கட்டினாலும் உடனே வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்பாங்க, நீங்க இதை ஆரம்பிக்கல. நான் கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க, கிளாஸ் முடிஞ்சு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க எல்லாம் பிரபஞ்ச விதிகள் பத்தி பேசுறீங்கன்னு, அப்ப நீங்களே உண்மையா இல்ல இல்லையா? அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும், எல்லாரையும் பழிவாங்க தானே எனக்கு தோணும். அப்ப நம்ம தானே ஒரு குற்றவாளி, நம்ம தானே. நான் வந்து உங்களுடைய ஒரு ஒரு வகுப்பை நான் தினம் கேட்டு அதுக்கு நான் வந்து தினம் உண்மையா பணம் போடுறாள், அதுல இது வரைக்கும் 15 முடிச்சிருக்கேன். அப்புறம் அவர் ரொம்ப உண்மையா பேசினார், அவர் இன்னைக்கு கால பேசும்போது எனக்கு பணம் முக்கியம் இல்ல, ஆனா இந்த ஆன்மீகங்கிற பேர்ல ஏமாத்த கூடாது இல்லையா, இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்களே. ஏன்னா வந்து உண்மையா அந்த வீடியோ நாங்க பாக்குறோம், நீங்க அந்த வீடியோல சொல்றீங்க உங்களுக்கு என்ன உத்வேகம் வேணா ஜென் வகுப்புக்கு வாங்குறீங்க, அதை நம்பி நாங்க பணம் கட்டுறோம். அப்ப உங்க வெப்சைட்ல இந்த ஜென்னுக்கு இவர் நம்பர் இருந்துச்சு, அப்ப நீங்க என்ன பண்ண உங்க வெப்சைட்ல போனோம் இப்ப அவர் வந்து உங்களை பிளேம் பண்ணாரு, இப்ப வந்து ஏதோ கேம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுது. எனக்கு என்ன, இந்த மாதிரி என்ன மாதிரி யாரு ஏமாறக்கூடாது, எல்லாரும் ஆன்மீகத்துல எல்லாரும் ஒரு நிம்மதி தேர்ந்து அதெல்லாம் கேக்குறோம். அப்ப இந்த மாதிரி கேட்கும் போது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அது இன்னும் எங்களை பாதிக்கும் இல்லையா? நானும் கிட்டத்தட்ட என்னோட 32 வயசு ஆன்மீகத்துல இருக்கேன், தினம் தியானம் பண்றாள். பட் இன்னும் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது, சரி உங்க இதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது, அதனால கேட்டுட்டு இருக்கிறேன். சரியா, நீங்களும் சொல்லுவீங்க உண்மையா பணம் போடுறீங்கனால, உண்மையா நான் சின்சியரா 10 ரூபாய் 20 ரூபாய் என்னையா போட்டே வந்துருக்கு, நான் 15 கிடைச்சேன் 15க்கும் உங்களுக்கு நான் பணம் போட்டிருக்கேன், நான் ஏமாத்தல. அப்ப அந்த உண்மை எல்லார்ட்டும் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரே குறிக்கோள், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் அதை வந்து விட்டுருக்கல, 5000 ரூபாய் தான். பட் இது தப்பு, இது வந்து உங்களுக்கு தெரிய வரவங்களுக்காக நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு உங்க நம்பரை, நீங்க ஒரு நபருக்காக 5000 ரூபாய் கட்டிருக்கீங்க, எனக்கு மட்டும் நான் கட்டியிருக்கேன். அவரு என்ன மாதிரி 12 பேர் கட்டிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு, இந்த வகுப்பு இனிமே நடக்காதுன்னு சொல்றாரு. இனிமேல் நடக்காதுன்னு சொல்றாரா? ஆமா, ஜென் வகுப்பு நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து இதுல எது உண்மைன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்ப வந்து எல்லாம் இருக்கு, சைபர் கிரைம் வந்து எல்லாமே இருக்கு, எங்க வேணா போலாம், போராடலாம், என்ன வேணா போராடலாம், 5000 ரூபாய்க்கு என்ன வேணா போராடி வாங்கலாம் நானு. சரியா, நீங்க சொல்ற மாதிரிதான் ஒரு ஒருத்தருக்குள்ளே அபார சக்தி இருக்குது, என்ன வேணா நினைச்சு செய்யலாம். ஆனா இப்படி வந்து இவ்வளவு, அதாவது நீங்க எல்லாம் கீழர் பாஸ்கர் மூலமா தான் அவங்க எல்லாம் தெரிய வரும். அப்ப இதுலயே உண்மை இல்லைங்கல்ல, இப்ப என்னன்னா இன்னைக்கு எனக்கு கீழர் பாஸ்கர் எல்லாம் சந்தேகம், அவர்லாம் உண்மையா அந்த மாதிரி நினைப்போம் எல்லாருமே. இதுதான் நடந்தது. அவரு வந்து ஏதாவது சொன்னாரு, நீங்க இனிமே எடுக்க மாட்டீங்க, ஜென்னே எடுக்க மாட்டீங்க, பணத்தை திருப்பி தரேன் அப்படின்னாரு. எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி யாரு ஏமாறக்கூடாது. இப்ப நீங்க உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறது நீங்க உங்க வெப்சைட்ல கிளியரா போடுங்க, வேற எங்கேயும் யாருக்கு பணம் கட்டக்கூடாது, எனக்கு மட்டும்தான் போனீங்கன்னா என்ன மாதிரி யாரும் ஏமாற மாட்டாங்க. என்னோட ஒரே எண்ணம் அதுதான், நான் எனக்கு 5000 ரூபாய் பெருசு இல்ல, ஆனா நான் ஏமாந்த மாதிரி ஆன்மீகத்தின் பேர்ல வேற யாரும் ஏமாறக்கூடாது. இதுதான் என்னுடைய ஒரே எண்ணம், இதுக்குதான் நான் இவ்வளவு போராடினேன். இன்னைக்கும் இதனாலதான் உங்க தங்கையை கால் பண்ணேன், தங்கைக்கு எல்லா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். சோ உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. சரி, அவர் வந்து எங்க படத்துல உங்ககிட்ட கொடுத்தேன்னு அவர் சொன்னாரு, அதனால நான் சம்பாரிச்சுதான் படத்தை திருப்பி தரணும் அதையும் சொன்னாரு. இல்ல இல்ல, உங்க பணம் போகாது உறுதியா, ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்களா நீங்க? ஓகே, கண்டிப்பா ஆன் பண்ணுங்க ரெக்கார்ட். ஒரு நிமிஷம், சொல்லுங்க, ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஓகே பார்வதி அம்மா, நான் போதி பிரவேஷ் பேசுறேன். என்னுடைய வகுப்புகளை நடத்துறதுக்காக நாங்க ஒரு ஏஜென்ட வச்சிருந்தோம், அந்த ஏஜென்ட் கொஞ்சம் தவறான வழியில நடக்கிறான்னு கேள்விப்பட்டு நாங்க அவரை நீக்கிட்டோம். ஆனாலும் கூட அவர் எங்க பேரை பயன்படுத்தி பணத்தை வசூல் பண்ணிருக்காரு. அப்படி வசூல் பண்ணவங்க கிளாஸுக்கு கேட்கும் போது கிளாஸ் எல்லாம் நடக்கிறது இல்ல, இப்ப போதி பிரவேஷம் எல்லாம் அவுட் ஆஃப் டேட் ஆயிட்டாரு, அவரெல்லாம் ஒன்னும் உடம்பு சரியில்ல, வயசான டிமென்ஷியா நோய் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கருத்தை பரப்பி அவர் வந்து அந்த பணத்தை வந்து யாருக்கும் தர மறுக்கிறாரு. கேக்குறவங்கிட்ட எல்லாம் எங்களுக்கு அனுப்பிட்டுதான் சொல்றாரு அவரு. அதுதான் அதுதான், அதனால அது சம்பந்தமா நாங்க வந்து சட்டப்படியா நடவடிக்கை எடுக்க போறோம். நீங்க பண
பணத்தை அவருக்கு கொடுத்திருந்தாலும் அதுக்கு நான் தானே பொறுப்பு, இல்ல என்னுடைய ஏஜென்ட் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதனால நிச்சயமா நாங்க உங்களுடைய பணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம், உடனடியா இப்ப பண்ண மாட்டோம். அவர் மீது ஒரு சட்டப்படியான காவல்துறை நடவடிக்கை எடுத்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு உங்க பணத்தை அனுப்பிடுவோம், சரிங்களா? மிக்க நன்றி. இந்த மாதிரி எங்களோட தொடர்பு கொண்டு தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஆன் பண்ணிட்டீங்க, என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க இல்லீங்களா? ஓகே ஓகே, இது ஆதாரம் உங்களுக்கு, சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.